ஒரு பயணத்தின் தொடக்கம். ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைகளோட பெற்றோர்களுக்கான ஒரு வழிகாட்டி. அன்புள்ள பெற்றோரே, ஒரு பயணத்தின் தொடக்கம் சமீபத்தில் ஆட்டிசம் குறைபாடு கண்டறியப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகும். கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியோட குழந்தை திறன் மேம்பாட்டுத் துறையால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டி ஆட்டிசம் பத்தி உங்க மனசுல எழற முக்கியமான கேள்விகளுக்கான விளக்கங்கள் மட்டும் இல்லாம அடுத்து என்ன செய்யலாங்கிறத எளிமையா விளக்கிற ஒரு முயற்சி. இது மட்டும் இல்லாம வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா உங்களோட மருத்துவர் இல்லனா பயிற்சியாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தையோட இந்த பயணத்தை தன்னம்பிக்கையோட துவங்க இந்த வழிகாட்டி உதவியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். குழந்தை திறன் மேம்பாட்டுத்துறை, கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி, வேலூர். பகுதி ஒன்று, ஆட்டிசம் குறைபாடுனா என்ன? ஆட்டிசம் குறைபாடுங்கிறது குழந்தையோட திறன் வளர்ச்சியில ஏற்படுற குறைபாடுகள்ல ஒண்ணு. இது குழந்தையோட சமூக திறன் அப்புறம் தகவல் பரிமாற்றத்துல ஏற்படுற குறைபாடு. ஆட்டிசம் அரிய வகை குறைபாடு இல்ல. கடந்த 10-20 வருஷங்கள்ல ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளோட எண்ணிக்கை நிறைய நாடுகள்ல அதிகரிச்சுட்டு வருது. ஆட்டிசம் பொதுவா ஆண் குழந்தைகள் கிட்ட அதிகம் கண்டறியப்படுது, கிட்டத்தட்ட 80%. ஆட்டிசம் குறைபாடு அறிகுறிகள் 1-2 வயசுக்குள்ள குழந்தைங்க கிட்ட தென்பட ஆரம்பிக்குது. மழலையர் பள்ளியிலயோ நர்சரி பள்ளியிலயோ படிக்கிற நேரத்திலேயே பெரும்பாலான அறிகுறிகள் தெரிய வருது. பேசுறதுல தாமதம் ஏற்படுறது ஆட்டிசம் குறைபாட்டோட பொதுவான அறிகுறி. குழந்தை தாமதமா பேசுறது மட்டும் இல்லாம பின்வரும் அறிகுறிகளையும் நீங்க பார்க்கலாம். 1, சைகைகள் மூலமா கூட தொடர்பு கொள்ற திறன் குறைவா இருக்கும். உதாரணமா தேவையானதை சுட்டி காட்டுறது, ஆமா இல்ல அப்படின்னு தலையசைக்கிறது மாதிரி. 2, தனியா விளையாட விரும்புறது, தேவைக்காக மட்டுமே மத்தவங்களை அணுகிறது, மத்தவங்க பேசும்போது கண்களை பார்த்து பேசாம இருக்கிறது. 3, சில செயல்களை உடல் அசைவுகளை காரணம் இல்லாம திரும்ப திரும்ப செய்யறது, சுழன்று சுழன்று சுத்துறது, இல்ல குதிச்சு குதிச்சு குஷி ஆகுறது, பறக்கிற மாதிரி கைகளை அசைச்சுக்கிட்டே இருக்கிறது. 4, தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற சில உணர்வுகளை தாங்கிக்க முடியாம எரிச்சல் ஆறது இல்லனா பயப்படுறது, பல் தொலைக்கிறது, முடி திருத்துறது, நகம் வெட்டுறது, இது எல்லாத்தையுமே வெறுக்கிறது, குக்கர் மிக்சி சத்தத்துக்கு காதுகளை மூடிக்கிறது. இந்த குறைபாடு பேச்சு திறன்லையும் அப்புறம் சமூக திறன்லையும் பரந்த அளவிலான அறிகுறிகளை கொண்டது. இந்த குறைபாடுகள் குழந்தையோட தினசரி வாழ்க்கையில தடைகள் செய்யக்கூடியது. ஒரு பக்கம் சுத்தமா பேச முடியாம மத்தவங்க கிட்ட எந்த தொடர்பையும் விரும்பாம தனியா இருக்க விரும்பும் குழந்தையா இருக்கலாம், இல்லனா நல்லா பேச தெரிஞ்சும் மத்தவங்க கிட்ட சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி நடக்கிறது பழகிறது அப்படின்னு தெரியாம இருக்கிற குழந்தையாவும் இருக்கலாம். ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை கொண்டதுதான். ஒரு குழந்தைய மாதிரி இன்னொரு குழந்தைக்கு அறிகுறிகள் இருக்காது. மேல சொல்லப்பட்டிருக்கிற அறிகுறிகள் எல்லாமே ஒரு குழந்தைக்கு இருந்தா மட்டுமே ஆட்டிசம் அப்படிங்கிறது இல்லை. அறிகுறிகளோட வெவ்வேறு கலவைகள் காணப்படலாம். குழந்தை வளர வளர ஆட்டிசத்தோட அறிகுறிகளும் மாறும். பகுதி 2, ஆட்டிசம் குறைபாடோட பொதுவான அறிகுறிகள் என்ன? ஆட்டிசம் குறைபாட்டோட பெரும்பாலான அறிகுறிகள் குழந்தையோட 2வது வயசுல தென்பட ஆரம்பிக்குது. அதாவது சக குழந்தைகள், பெற்றோர்கள் இல்லைனா உறவினர்களோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிற வயசுல இந்த குறைபாடு அறிகுறிகள் தெரிய வருது. பேசுறதுல தாமதம் இல்லைனா முழுசா பேசாம இருக்கிறது, தன்னோட கைகளை உபயோகிக்காம பிறரோட கைகளை கொண்டு தேவையானதை சுட்டி காட்டுறது, பேர் சொல்லி கூப்பிடும்போது இல்ல நேரடியா பேசும்போது மறுமொழி சொல்லாம இருக்கிறது, விளையாட்டுல மத்தவங்களை சேர்த்துக்க ஆர்வம் இல்லாம இருக்கிறது, எப்பவும் மத்தவங்களை அணுகாம தேவைக்கு மாத்திரமே பெற்றோரை அணுகிறது, கற்பனை செஞ்சு விளையாடுறது இல்லனா பிறரை பாசாங்கு செஞ்சு விளையாட முடியாம இருக்கிறது. உதாரணத்துக்கு சொப்பு சாமான் கொண்டு சமையல் செய்யற விளையாட்டோ, ஆசிரியரை போல நடிக்கிறதோ, சக குழந்தைகளோட இணைந்து விளையாடுறதோ முடியாம போகலாம். இந்த குழந்தைகள் எல்லாம் கிடைக்கிற பொருளை ஒண்ணு மேல ஒண்ணு இல்லனா ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா அடுக்கி வச்சு அப்புறம் அதை கலைக்கிறது, இந்த மாதிரி கற்பனை எதுவுமே இல்லாத விளையாட்டையே நிறைய விளையாடுவாங்க. முகம் பார்த்து இல்லனா கண்களை பார்த்து பேசுறது, பதில் சொல்றது இருக்காது. தரையோட வேறொரு பக்கம் இருக்கிற பொம்மைய இல்லனா தொலைவில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பெற்றோர்கள் அவங்களோட விரலால சுட்டி காட்டினாலும் அந்த திசையை நோக்கி பார்த்து உடனே ரசிக்காம இல்ல ஆர்வம் காட்டாம இருப்பாங்க. மத்தவங்க கிட்ட அவங்க சொல்ல வரத நடிச்சு காட்டி புரிய வைக்காம இருக்கிறது. விளையாடும் போது மத்தவங்க கிட்ட பேசும்பொழுது முகபாவனையோ சைகைகளையோ தன்னோட வயசுல இருக்கிற மத்த குழந்தைங்கள மாதிரி அளவுக்கு அதிகமா பயன்படுத்தாம இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆமா இல்ல அப்படின்னு தலையாடுறதோ, கை கூப்பி வணக்கம் சொல்றதோ, டாடா காட்டுறதோ இருக்காது. சக குழந்தைகளோட பழகறதுக்கோ விளையாடுவதற்கோ ஆர்வம் இல்லாம இருக்கிறது. சில செயல்களை இல்லைனா உடல் அசைவுகளை
காரணம் இல்லாம மறுபடியும் மறுபடியும் செய்யறது. கை தட்டுறதோ, கை கால்களை முறுக்கிறதோ, சுழன்று சுழன்று சுத்துறதோ, இல்ல குதிச்சு குதிச்சு குஷியாறதோ, பறக்கிற மாதிரி கைகளை அசிச்சுக்கிட்டே இருக்கிறதோ இருக்கும். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான செயல்களை செய்யறதோ, இல்லனா ஒரே விஷயத்த இல்ல ஒரே வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வழக்கத்துக்கு மாறா வயசுக்கு பொருந்தாத பொருட்களை வச்சுக்கிட்டு விளையாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறது. உதாரணத்துக்கு சின்ன கரண்டியோ, சின்ன குச்சிகளோ, அளவுகோலோ, சின்ன கயிறுகளோ, இது மாதிரி விஷயங்கள். தினசரி வாழ்க்கை நடைமுறையில இருந்து கொஞ்சம் மாறுதலை கூட ஏத்துக்க முடியாம இருக்கிறது. தினமும் நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ற சில உணர்வுகளை தாங்கிக்க முடியாம எரிச்சல் படுறதோ இல்லைன்னா பயப்படுறதோ, பல் தொலைக்கிறது, முடி திருத்துறது, நகம் வெட்டுறது, இதெல்லாம் வெறுக்கிறது, குக்கர் மிக்சி சப்தத்துக்கு காதுகளை மூடிக்கிறது, நிழல்களோட ரொம்ப நேரம் ஆர்வமா விளையாடுறது, கண்ணாடி பிம்பங்கள் மேல அளவுக்கு அதிகமா ஆர்வம் காட்டுறது, பேசுறதுல தாமதம் அப்படிங்கிறது ஆட்டிசம் உள்ள குழந்தைகள்ல அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியா இருந்தாலும் சில குழந்தைகள் சரியான வயசுல பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அவங்க பேசும்போது பேச்சுல ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரு விதமான இயந்திரத்தன்மையோட பேசுற மாதிரி இருக்கும். பேசினதையே மறுபடியும் மறுபடியும் பேசலாம், கேள்விய திரும்ப திரும்ப கேட்கலாம். அவங்க கேள்விப்பட்ட இல்லனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தையை மட்டுமே மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தலாம். தன்னையோ மற்றவங்களையோ குறிக்க உபயோகிக்கிற நான், நீ அப்படிங்கிற வார்த்தையோட பயன்பாட்டை குழப்பிக்கலாம். உதாரணத்துக்கு தனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது. ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு வேறு சில இணை நோய்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல சில வலிப்பு நோய், சாப்பிட்றதுல குறைபாடு, உறங்குறதுல குறைபாடு, அதீத துருத்துருப்பு, கவனச்சிதைவு, மன வளர்ச்சி குறைபாடு, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற குணம் மற்றும் வன்முறை குணம். பகுதி 3. ஆட்டிசத்தின் காரணி என்ன? ஆட்டிசத்தோட அடிப்படை அம்சத்தோட வெவ்வேறு கலவைகளை நம்ம குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம். ஒரு குழந்தைய மாதிரி இன்னொரு குழந்தைகிட்ட அறிகுறி இருக்காது. மருத்துவ ஆய்வுகள்ல இதுநாள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணி எதுவும் ஆட்டிசத்துக்கு கண்டுபிடிக்கப்படல. இப்ப இருக்கிற விளக்கம் என்னன்னா, ஆட்டிசம் மரபியல் அடிப்படை கொண்டது. ஆனா மரபணுக்களின் செயல்பாட்டுல தாக்கம் விளைவிக்கக்கூடிய சில மரபியல் சாரா காரணங்களும் ஒரு பங்கு வகிக்கலாம். அதாவது குழந்தை வளரும் சூழல். ஏறத்தாழ 10% ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட மரபியல் குறைபாட்டுடன் வரக்கூடிய அறிகுறியாக ஆட்டிசம் இருக்கலாம். பகுதி 4. ஆட்டிசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு பரிசோதனையாலும் இந்த குறைபாட்டை கண்டுபிடிக்க முடியாது. பெற்றோர்கள் கொடுக்கிற விரிவான வளர்ச்சி பரிமாணங்களின் நிலைகள், அனுபவம் வாய்ந்த பல்துறை மருத்துவர்களோட குழுவால குழந்தைகளை விரிவா பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு குழந்தை திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு மருத்துவராலேயோ, குழந்தைகளுக்கான மனநல மருத்துவராலேயோ, குழந்தை உளவியலாளராலேயோ, பேச்சுத்திறன் பயிற்றுனராலேயோ கண்டுபிடிக்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வேறு சில குறைபாடுகளான மரபியல் குறைபாடோ, வலிப்போ, இல்லைன்னா நரம்பு வளர்ச்சிதை மாற்ற குறைபாடோ இருக்கலாம். சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனை, மூளை சுருள் படம் இஇஜி மற்றும் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன், இந்த மாதிரி பரிசோதனைகளை மருத்துவர் பரிந்துரைக்கலாம். பகுதி 5. ஆட்டிசம் குறைபாட்டிற்கு தீர்வு உண்டா? ஆட்டிசம் கண்டறியப்படுற அனைத்து குழந்தைகளோட பெற்றோர் மனசுலையும் வர முதல் கேள்வி இதான். பயிற்சி கொடுத்தா குழந்தை யார் உதவியும் இல்லாம வாழ்க்கையை வாழ முடியுமா? பள்ளிக்கு போக முடியுமா? ஆட்டிசம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட சமூக திறன் மற்றும் தகவல் பரிமாற்ற திறன் வளர்ச்சியில இருக்கிற ஒரு குறைபாடு. இந்த குறைபாடு இருக்கிற பலர் நல்ல மகிழ்ச்சியான பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். சின்ன வயசுல இருந்தே நல்ல பயிற்சி கொடுத்தா 3-25% குழந்தைகள் முழுசா ஆட்டிசம் குணாதிசயங்கள் இல்லாம திறன் வளர்ச்சி பெற முடியும். சரியான நேரத்துல சரியான பல்துறை மருத்துவ குழுவினரால கொடுக்கப்படுற பயிற்சியும் திறன் வளர்ச்சி கண்காணிப்பும் குழந்தை சீரான திறன் முன்னேற்றம் பெறுவதற்கு கண்டிப்பா உதவும். குழந்தை பருவத்துல மூளை ரொம்ப வேகமா வளர்ச்சி பெறறதுனால முன்னமேயே திறன் மேம்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது கஷ்டம். குழந்தையோட தேவைகளுக்கு ஏற்ற பயிற்சியும் அப்பப்போ திறன் வளர்ச்சி கண்காணிப்பும் ரொம்ப அவசியம். பெற்றோர்களாகிய நீங்க குழந்தையோட இப்போத்தைக்கான தேவைகளை முன்னிலைப்படுத்தி நம்பிக்கையோட பயிற்சியை தொடர்றதுதான் நல்லது. பகுதி 6. ஆட்டிசம் இருக்கிற பசங்க என்ன பயிற்சி செய்யணும்? ஆட்டிசம் குழந்தைகளோட சிகிச்சை அவங்களோட வளர்ச்சி பரிமாண நிலை அப்புறம் அவங்களோட தேவைகளை பொறுத்து மாறும். பொதுவா ஆட்டிசம் சிகிச்சையோட நோக்கங்கள் என்னென்னா, 1. தினசரி குழந்தைகள் செய்யற வேலைகள்ல ஒரு வழக்கத்தை ஏற்படுத்துறது. 2. நல்ல குணங்களை பழக்கங்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கிறது. தீய தேவையில்லாத குணங்களை பழக்கங்களை கவனம் கொடுக்காம புறக்கணிக்கிறது. 3.
சக குழந்தைகளோடையும் மனிதர்களோடையும் விளையாடுறதையும் பழகிறதையும் ஊக்குவிக்கிறது. 4. பேச்சு அப்புறம் பேச்சு இல்லாத, அதாவது சைகையால காண்பிச்சு புரிய வைக்கிறது போன்ற விஷயங்களை யுக்திகள் கொண்டு தினசரி தேவைக்காக பெற்றோர்களிடமும் மற்றவர்களிடமும் உதவி கேட்காம அவங்களே செய்யறத ஊக்குவிக்கிறது. 5. தினசரி செய்யற வேலைகளான குளிக்கிறது, பல் தொலக்கிறது, துணி அணியறது, இந்த மாதிரி செயல்களை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஊக்கப்படுத்துறது. 6. குழந்தைகளோட உணர்வு சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறது. 7. சிகிச்சையோட திட்டம் அப்புறம் குழந்தை அடைய வேண்டிய திறன்கள், இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியா வீட்டுல பயிற்சி செய்யறது. 7. ஆட்டிசம் குறைபாட்ட மருந்துகளால குணப்படுத்த முடியுமா? மருந்துகளால ஆட்டிசம குணப்படுத்த முடியாது. ஆத்திரம் வரும்போதோ, அதிகமா கோபம் வரும்போதோ, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்றதோ, துருதுருப்பு மற்றும் பதட்டம், இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகளை கட்டுப்படுத்தி குழந்தையோட முழு ஒத்துழைப்பையும் வாங்கி பயிற்சிக்கு உதவ சில மருந்துகள் பரிந்துரைக்கப்படலாம். மேல சொன்ன அறிகுறிகளுக்கு ஆட்டிசத்துல அனுபவம் இருக்கிற மருத்துவரோட பரிந்துரையின்படி மட்டுமே மருந்துகள் கொடுக்கணும். 8. இணை சிகிச்சை முறைகள் பயன் தருமா? ஆட்டிசத்திற்கான இணை சிகிச்சை முறைகள் பலவற்றை நீங்க இணையத்துல பார்த்திருக்க முடியும். இதுல பல சிகிச்சை முறைகள் அடிப்படை ஆதாரம் இல்லாதவை. பெற்றோர்களாகிய நீங்கள் எந்த சிகிச்சை முறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதன் பயன் குறித்த மருத்துவ ஆதாரத்தை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுக்கணும். இணை சிகிச்சை முறையில பிரபலமான சில: உணவுல மைதா இல்லனா மாட்டுப்பால் தவிர்த்து சாப்பிடுறது, கன உலோக நச்சு முறித்தல் சிகிச்சை அதாவது ஹெவி மெட்டல் கீலேஷன் தெரப்பி, ஸ்டெம்செல் சிகிச்சை, உணவு கட்டுப்பாடு, வைட்டமின் சத்து மருந்துகள், இது போன்ற முறைகளுக்கு வலுவான ஆதாரங்கள் இன்னும் அறிவியல் பூர்வமா கிடைக்கல. அதனால இது எல்லா குழந்தைகளுக்கும் பயன்படுத்துவதற்கு முன்னாடி உரிய ஆராய்ச்சி செய்யறது அவசியம். ஸ்டெம்செல் சிகிச்சை, கன உலோக நச்சு முறித்தல் சிகிச்சை எந்த பயனும் கொடுக்காது. இந்த சிகிச்சை முறைகள் வழக்கமா பரிந்துரைக்கப்படுறது கிடையாது. 9. தடுப்பூசிகளால ஆட்டிசம் நேரலாம், உண்மையா? தடுப்பூசிகளால ஆட்டிசம் வரது இல்ல அப்படின்னு ஆய்வுகள்ல சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. தடுப்பூசிகள் கொடிய நோய்கள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு உதவுற ஒரு ஆயுதம். எனவே எந்த ஒரு குழந்தைக்கும் தடுப்பு ஊசி மறுக்கப்படக்கூடாது. 10. என்னோட குழந்தை 2 வயசு வரைக்கும் சில வார்த்தைகளை பேசினான். மத்தவங்க கிட்ட ஓரளவுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணினான், ஆனா அதுக்கப்புறம் பேசுறதையும் தொடர்பு கொள்றதையும் சுத்தமா நிறுத்திட்டா. இதுக்கு என்ன காரணம்? திறன் வளர்ச்சியில பின்னடைவு அப்படிங்கிறது ஒரு குழந்தை தனக்கு தெரிஞ்ச திறமையை இழக்கிறது. ஒரு குழந்தை காலப்போக்கில் தான் தெரிஞ்சு பேசின வார்த்தைகளை பேசாம நிறுத்துறதோ, இல்லனா உடனே திரும்பி பார்த்த குழந்தை காலப்போக்கில் மற்றவங்க கிட்ட ஆர்வம் செலுத்துறத நிறுத்துறதோ ஆட்டிசம் பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஆட்டிசம் ரெக்ரெஷன். ஆய்வறிக்கைகள் படி ஆட்டிசம் பின்னடைவு 1/3 ஆட்டிசம் குழந்தைகளுக்கு 18-20 மாசங்களில் ஏற்படுறது. ஆட்டிசம் பின்னடைவுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் இன்னும் தெரியல. இந்த பின்னடைவு பேசுற திறன் மட்டும் இல்லாம மத்தவங்கள தொடர்பு கொள்ற திறனையும் ரொம்ப பாதிக்குது. 11. இணையத்தை இணைக்கிறது, துண்டிக்கிறது, வலைத்தளத்துல தேடுறது, பாடலை ஒப்புவிப்பது, வலை ஒளியில காணொளிகளை கடந்து செல்றது போன்ற செயல்களை செய்யற என்னோட குழந்தையால ஏன் எங்களை கூப்பிடவோ இல்லனா தேவை ஏற்படுற போது அம்மா அப்பான்னு கூப்பிட்டு உதவி கேட்கவோ முடியல? ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க ஒரு விஷயத்த பார்த்து கத்துக்கிறதுலயும் ஒரு ஒரு முறையும் குறிப்பிட்ட விளைவுகளை தர செயல்களை திரும்ப திரும்ப பண்ணி கத்துக்கிறதுலையும் வல்லமை மிக்கவர்கள். உதாரணத்துக்கு, தொலைக்காட்சியோட ரிமோட்டை லாவகமா பயன்படுத்துறது, கைபேசியில தனக்கு பிடிச்ச காணொளிய தேடி பாக்குறது, அப்புறம் அந்த காணொளிய முன்னும் பின்னும் வேகமா ஓட்டி தனக்கு பிடிச்ச பகுதியை பார்த்து ரசிக்கிறது, தனக்கு பிடிச்ச தின்பண்டமோ இல்லைன்னா விளையாட்டு பொருளோ உயரமான பகுதியில இருந்தா லாவகமா தானே ஏறி எடுக்கிறது. அது போக எந்த ஒரு செயலையும் திறன்பட கத்துக்கிறதுக்கு அந்த செயல் மேல இருக்கிற ஆர்வம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால தன்னோட சம வயதுடைய பிற குழந்தைகளால செய்ய முடியாத மேற்கூறிய செயல்களை சிரமமே இல்லாம செய்யற ஆட்டிசம் இருக்கிற குழந்தை சமூகத்திறன் மற்றும் தகவல் பரிமாற்றத்திறன் கொண்டு செய்யற அடிப்படை செயல்களை செய்யறதுல தாமதம் ஏற்படலாம். உதாரணமா மத்தவங்களை அழைச்சி உதவி கேட்கறது, வேண்டிய பொருளை கேட்டு வாங்கறது, இந்த மாதிரி. 12. ஏன் என்னோட குழந்தை நிழல் அடிக்கடி பாக்குது? ஏன் சில வழக்கமான சத்தங்களை கேட்டு பதட்டம் அடையுது? ஏன் அவங்களுக்கு சிலதெல்லாம் அருவறுப்பா இருக்கு?
பொதுவான உணர்வுகளான பார்க்கறது, தொடர்றது, நுகர்வது, சுவைப்பது, கேட்கறது, இது போன்ற உணர்வுகளை கையாள்ற போது இந்த குழந்தைகளுக்கு குறைபாடு இருக்கும். ஒரு உணர்வு உணர்ச்சியை தூண்டுறதுக்கு சராசரியை விட குறைஞ்ச அளவு தேவைப்படுதா இல்லை ரொம்ப அதிகமான அளவு தேவைப்படுதா அப்படிங்கிறத பொறுத்தே குறிப்பிட்ட உணர்ச்சியை அந்த குழந்தை கையாளும். நாம் வழக்கமாக உணர்ற உணர்வுகள் ஆட்டிசம் இருக்கிற ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காததாக இருக்கலாம், இல்லைனா அதிக ஆனந்தத்தை கொடுக்கலாம். இந்த உணர்ச்சி கையாளுதல் குறைபாட்டுனால தான் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அறிகுறிகள் ஒரு சில ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கு. பகுதி 13. ஏன் என்னோட குழந்தை அடிக்கடி கை தட்டுறது, இல்லைனா கால் விரல்களில் கால் நுனியில் நடக்கிறான், குதிக்கிறான், அப்புறம் ஆடுறான்? கை தட்டுறது, கால் விரல்களை கால் நுனியில் நடக்கிறது, குதிக்கிறது, ஆடுறது போன்ற செயல்கள் நமக்கு வழக்கத்துக்கு மாறான ஒன்றா தோணினாலும் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் அவங்களோட மன அழுத்தம், பதட்டம், இல்லைனா பயத்திலேருந்து விடுபடுவதற்காக இதையெல்லாம் ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. பகுதி 14. என் குழந்தைக்கு பயிற்சி கொடுக்க போகிற சிகிச்சையாளர்கள் குழு யாரு, அவங்களோட பங்களிப்பு என்ன? 1. குழந்தை நல மருத்துவர். ஆட்டிசத்தை கண்டுபிடிக்கிறது, ஆட்டிசத்தோடு சேர்ந்து வரும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து குணப்படுத்துறது, அதாவது சாப்பிட்றதுல குறைபாடு, உறங்குறதுல குறைபாடு, பதட்டம், அதீத துருதுருப்பு, மரபியல் குறைபாடு, வளர்சிதை மாற்று குறைபாடு, இதெல்லாம் மருத்துவர் குழுவால் உருவாக்கப்பட்ட சிகிச்சை திட்டத்தை பெறழாமல் நடத்துறது. 2. குழந்தை உளவியலாளர். வளர்ச்சி பரிமாணங்களை மதிப்பிடுறது, ஆட்டிசம் குறைபாட்டை தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகளை கொண்டு உறுதிப்படுத்துறது, பழக்கங்கள் மற்றும் சக மனித அல்லது சமூக தொடர்பை மேம்படுத்துறது, கற்றல் குறைபாட்டை கண்டறிஞ்சு மேம்படுத்துறது. 3. செயல்திறன் பயிற்றுனர், ஓடி. உடல் தியக்க திறனை மதிப்பிடுறது, சுய பாதுகாப்பு அல்லது சுய உதவி திறனை மேம்படுத்துறது, கண் பார்த்து கைகள் செய்கிற செயல்களோட ஒருங்கிணைப்பு, உணர்வுகளை சீராக கையாள்வதற்கு உதவி செய்கிறது. 4. பேசுதல் பயிற்றுனர், மற்றவங்களை தொடர்பு கொள்ளும் திறனை மதிப்பீடு செய்கிறது, மொழி திறனை மேம்படுத்துறது, அப்புறம் பேச்சு கொண்டு மற்றவங்களை தொடர்பு கொள்ள செய்கிறது, சைகை திறனை மேம்படுத்தி தொடர்பு கொள்ள வைப்பது. 5. சிறப்பு பயிற்றுனர், மற்ற சிகிச்சையாளர்களோடு இணைந்து கல்வி அறிவை மேம்படுத்துறது. பகுதி 15. சிகிச்சைகள் என்னோட குழந்தைக்கு உதவியா இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆரம்பத்தில் உள்ள திறன்கள் அதோட படிநிலைகளை குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த பழக்கங்களை மாற்றவோ இல்லை திறனை மேம்படுத்துகிற சிகிச்சை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பழக்கங்கள் அப்புறம் திறன் பற்றி பயிற்சியாளர்கள் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. சிகிச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த மாறுதல்கள் இருக்கா அப்படின்னு அதையும் கவனிங்க. தினமுமே உங்களை தவிர குழந்தைய நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, அதாவது ஆசிரியர்கள்கிட்டயோ, சிகிச்சையாளர்கள்கிட்டயோ, உறவினர்கள்கிட்டயோ, நண்பர்கள்கிட்டயோ குழந்தைகிட்ட மாறுதல்கள் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஒரு பயிற்சி குறைஞ்சது 3 மாசமாவது தொடர்ந்து பண்ணாதான் அதுக்கு பலன் இருக்கும். அதனால பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் குழந்தைக்கான இலக்குகள் என்னன்னு தெரிஞ்சு பயிற்சியை தொடருங்க. பகுதி 16. ஆட்டிசம் குறைபாடு மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைக்கு அதீத துருதுருப்பு, கவனச்சிதைவு, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற பழக்கம், சாப்பிட்றது மற்றும் தூங்கறதுல இருக்கிற குறைபாடுகள் இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி இதர குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மேலே சொன்ன இதர குறைபாடுகளை மருத்துவர் உதவியோட சரி பண்ணுறது மூலமாக ஆட்டிசம் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி குறைபாடுகளை தவறாமல் மருத்துவர்கிட்ட சொல்கிறது முக்கியம். பகுதி 17. ஆட்டிசம் குறைபாடு மற்றும் மன வளர்ச்சி புத்தி குறைபாடு, ASD அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, இது ரெண்டும் ஒண்ணா? இல்லை. ஆட்டிசம் மற்ற மனுஷங்களோடையோ சமூகத்தோடையோ தொடர்பு கொள்றதுல இருக்கிற குறிப்பிட்ட குறைபாடு. இந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை வழக்கத்தை விட அதிகமாகவோ இல்லை வழக்கத்தை போலவோ இல்லை வழக்கத்தை விட குறைவாகவோ இருக்கலாம். பகுதி 18. ஆட்டிசம் குறைபாட்டிற்கு பல சிகிச்சை முறைகள் இருக்கிறதா எனக்கு தெரியுது, அதில் சிலவற்றை விளக்க முடியுமா? உதாரணமாக ABA சிகிச்சை, NDBI சிகிச்சை, TEACCH சிகிச்சை, இதெல்லாம் என்ன? ஆட்டிசம் சிகிச்சைக்கு பலதரப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான பயிற்சி முறை பின்பற்றப்படுறது இல்லை. ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு தனிப்பட்ட திறன்கள் மற்றும் தனிப்பட்ட தேவைகள் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பயிற்சிகள் பரிந்துரைக்கப்படுது. ஒரு சில பயிற்சி முறைகளோட விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். ABA அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ் சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு நன்னடத்தை கற்பிக்கின்ற முறை. ABA சிகிச்சையோட அடிப்படை கூறுகளை பார்க்கலாம். பயிற்சி முறையும் அதோட கட்டமைப்பும் ஒழுங்குமுறைப்படுத்தும். நிர்ணயிக்கப்பட்ட திறன் வளர்ச்சிக்கு தேவையான தரவுகளை சேகரிக்கிறது. புரியும்படியா சொல்லணும்னா,
நன்னடத்தைக்கு பரிசு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறது, அப்புறம் தேவையற்ற பழக்கங்களை புறக்கணிச்சு குறைக்கிறது. இந்த சிகிச்சை கற்றல் குறைபாடு மற்றும் புது திறன் கற்றுக்கொள்றதுல சிரமம் இருக்கிற குழந்தைங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஒவ்வொரு குணங்களுக்கும் அப்புறம் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் அப்படிங்கிறது ஏபிஐ சிகிச்சையோட சித்தாந்தம். ஒரு தேவையில்லாத நடத்தை தோன்றதற்கு காரணம் என்ன இருக்கலாம் அப்படிங்கறத கண்டறிஞ்சு குறிப்பிட்ட நடத்தைக்கு முன்னால அப்புறம் என்ன சம்பவம் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆன்டிசிடென்ட் பிஹேவியர், கான்சிக்வன்ஸ் அனாலிசிஸ் ஆர் ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அனாலிசிஸ், இந்த யுக்தி அந்த நடத்தையை மாத்த உதவுது. NDBI, நேச்சுரலிஸ்டிக் டெவலப்மெண்டல் பிஹேவியரல் இன்டர்வென்ஷன்ஸ் சிகிச்சை அப்படிங்கிறது பலதரப்பட்ட பயிற்சி முறைகளை உள்ளடக்கியது. ஏபிஏ ஓவிய முறை மற்றும் வளர்ச்சி பரிமாண மனநலம், இந்த ரெண்டோட கலவைதான் NDBI சிகிச்சை. NDBI பயிற்சி முறைகள் குழந்தையோட பரிணாம வளர்ச்சியோட நிலைக்கேற்ப அன்றாட நடைமுறைக்கு நடுவே விளையாட்டோட கற்பிக்கிற ஒரு யுக்தி. இந்த சிகிச்சையோட நோக்கம் ஆட்டிசத்துக்கு மிக முக்கிய அறிகுறிகளான கண்ணுக்கு கண் பார்த்து பேசுறது, சமூக தொடர்பு, மற்றவங்களோட செயல்களை வார்த்தைகளை பார்த்து அதை போலவே செய்யறது, நடைமுறை வாழ்க்கைக்கான பேச்சு மற்றும் சைகை தகவல் பரிமாற்றத்துக்கான யுக்திகள், அதுல கவனம் செலுத்துறது தான். ஆய்வு பண்ணதுல இந்த சிகிச்சை சின்ன குழந்தைகளுக்கு நல்ல பலன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் ஆட்டிஸ்டிக் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன், TEACCH. இந்த சிகிச்சை முறை ஆய்வுகளில் பயனளிக்கும்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு யுக்தி. இந்த சிகிச்சை ஆட்டிசம் குழந்தைகளுக்கு காட்சி குறிப்புகளை வச்சு பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த சிகிச்சையோட சாராம்சம் என்னன்னா, திறன்களை ஊக்குவிச்சு குழந்தையோட சூழலை மாத்தி அமைக்கிறது, அன்றாட நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தி சரி செய்யறது, அப்புறம் காட்சி குறிப்புகளை திறன் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துறது. இந்த சிகிச்சைக்கு பயிற்சி கொடுக்கறவங்க ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த சிகிச்சையில குடும்ப உறுப்பினர்களோட பங்கு அதிகமாயிருக்கும். இந்த சிகிச்சையோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உடல் இயக்கத்திறன், அறிவாற்றல், சமுதாயம் மற்றும் தினசரி வாழ்க்கை திறன், இது எல்லாத்தையும் மேம்படுத்துறது தான். பகுதி 19. பெற்றோர்களா குழந்தைகளுக்கு எங்களால என்ன உதவிகளை உடனடியா வீட்டுல ஆரம்பிக்க முடியும்? பெற்றோர்கள் ஆட்டிசம் சிகிச்சையில முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. சிகிச்சை குழு அவங்களோட கலந்து அளிக்கிற குழந்தைக்கான பயிற்சி இலக்குகளை தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சைய வீட்லையும் தொடரணும். பெரும்பாலான சிகிச்சைகள்ல பேசுறத பத்தியோ இல்லனா சக மனித மற்றும் சமூக தொடர்புகளை மேம்படுத்துறதோ தான் முக்கிய குறிக்கோளா இருக்கு. நம்ம உடனே செயல்படுத்தக்கூடிய சில யோசனைகள். 1, குழந்தைகள் தனியா கைபேசியோ தொலைக்காட்சியோ பாக்குறத நாம முற்றிலுமா தவிர்க்கணும். குழந்தையோட முழு கவனம் தொலைக்காட்சி இல்லனா கைபேசி பாக்குறதுல இருந்துச்சுன்னா அவங்கள சுத்தி சமூகத்துல இருக்கிற மனுஷங்க மேல அந்த குழந்தையோட கவனம் குறைஞ்சிடும். குழந்தையோட ஒரு நாளை ஒழுங்குமுறைப்படுத்துறது ரொம்ப அவசியம். குறிப்பிட்ட நேரத்துல எழுந்து பல் துலக்கிறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, சேர்ந்து விளையாடுறது, ராத்திரி தூங்குறது, இந்த மாதிரி எல்லா செயல்களும் ஒரு அட்டவணை போட்ட மாதிரி உங்களோட உதவியோட ஒரு வழக்கமா மாத்தினா குழந்தைகள் சீக்கிரமா அந்த செயலை கத்துப்பாங்க. தினமும் குழந்தைங்களை மத்த மனுஷங்களோட பேச வைக்கிறது, மத்த குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, இப்படி பண்ணும்போது அவங்களோட பேச்சு திறன் அதிகமாகும். குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து விளையாட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கண்ணாமூச்சி, டான்ஸ் ஆடுறது போன்ற விளையாட்டை நாம ஊக்குவிக்கணும். குழந்தைங்க கண்டிப்பா பேசணும்னு அவங்கள வற்புறுத்தாம விரல்களால அவங்களுக்கு வேண்டியதை சுட்டி காமிக்கிறது, தலைய ஆட்டி ஆமா இல்லன்னு சொல்றது, டாட்டா சொல்றது, இந்த மாதிரி செய்கைகளை ஊக்குவிக்கணும். தினமும் அவங்க கடமைகளை ட்ரெஸ் போட்டுக்கிறதோ, குளிக்கிறதோ, சாப்பிடுறதோ, கழிவறைய பயன்படுத்துறதோ அவங்களே செய்யற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தணும். வீட்டுல சின்ன சின்ன வேலைகள்ல அவங்களை ஈடுபடுத்துறதும் ரொம்ப முக்கியம். துணி அடுக்கி வைக்கிறதோ, துணிகளை உலர்த்த உதவுறதோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்ட கழுவுறதோ, இந்த சின்ன வேலைகளை உதவியோடு செய்யற குழந்தைங்க பின்னாள்ல பெரிய வேலைகளை செய்யற அளவுக்கு முன்னேறிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன வீட்டு வேலைகள்ல அவங்க ஈடுபடும் போது அவங்க இந்த வீட்டோட ஒரு முக்கியமான அங்கத்தினர் அப்படின்னு உணர்வாங்க. சரியான வயசு அவங்க அடையும் போது தற்சார்பு வேலைகள்ல, அதாவது போக்குவரத்து, நிதி மேலாண்மை, கடையிலேருந்து பொருள் வாங்குறது, இந்த மாதிரி திறன்களை நாம கத்துக் கொடுக்கலாம். பகுதி 20. ஆட்டிசம் குறைபாட்டை கண்டறிஞ்சப்புறம் எங்களை நாங்களே எப்படி தேத்திக்கிறது? ஆட்டிசத்தை கண்டுபிடிச்ச உடனே அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம கவலையா இருக்கலாம். அந்த சமயம் நீங்க சுதாரிச்சுக்கிட்டு இந்த யோசனைகளை பின்பற்றுங்க. ஆட்டிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவு தர கட்டமைப்பை உருவாக்கிக்கோங்க. உங்களோட குழந்தைகளோட திறமைகள் மற்றும் தேவைகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க.
உங்களையும் உங்களோட துணைவரையும் பார்த்துக்கோங்க. ஆட்டிசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை விட உங்க குழந்தைய யாராலையும் நல்லா புரிஞ்சுக்கவே முடியாது. ஆட்டிசத்தை பத்தின நல்ல புரிதல் இருந்தாதான் உங்க குழந்தைய நல்ல வழியில நடத்த முடியும். நெருக்கமான உறவினர்களுக்கும் ஆட்டிசத்தை பத்தி விளக்கி சொல்லி உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் உதவி செய்ய வழிவகை பண்ணுங்க. இந்த குழந்தைங்களை கையாளுறதுக்கு ரொம்ப பொறுமையும் ஆற்றலும் தேவைப்படும். ஒரு பெற்றோரா குழந்தைய கவனிக்கிறது மாத்திரம் இல்லாம எல்லா குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பும் இருந்தா குழந்தையோட முன்னேற்றம் ரொம்ப மகத்தா இருக்கும். உதவும் அமைப்புகளோட சேரும்போது ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற மற்ற குழந்தைகளோட பெற்றோர்களோட தொடர்பு கொள்ள முடியும். அந்த தொடர்பு உங்க குழந்தை வளர்ப்பு அனுபவத்துல நீங்க கத்துக்கிட்ட யுக்திகளையும் நல்ல வழிகாட்டுதலையும் மற்றவங்களோட பகிர்ந்துக்கவும் முடியும். அவங்க கிட்டேந்து நீங்க கத்துக்கவும் முடியும். பயணத்துல நாம தனியா இல்ல அப்படிங்கிற தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். உங்க குழந்தைய கொண்டாடுங்க. உங்க குழந்தைகிட்ட இருக்கிற திறமைகள்ல கவனம் செலுத்துங்க. உங்க குழந்தைகிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் பார்க்காம வேற ஏதாவது சின்ன திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வந்து அவங்கள ஊக்குவீங்க. குழந்தைக்கு குறைந்தபட்சம் என்னென்ன திறன்கள் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்பவும் வற்புறுத்தாம அழுத்தம் இல்லாம பயிற்சி கொடுங்க. குழந்தைக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க. உங்களை பார்த்துக்கோங்க. உங்க குழந்தைய பார்த்துக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களோட உடம்பையும் மனநலத்தையும் கவனமா பார்த்துக்கணும். உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குழந்தையோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட உடல் நலத்தை பார்த்துக்கிறதுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கோங்க. குழந்தை பராமரிப்போட வழக்கங்கள் உங்களுக்கு சலிப்பூட்டும் போது ஓய்வெடுத்துக்கோங்க. இல்லனா உங்களை நீங்களே புத்துயிர் படுத்தி கொள்ள குடும்ப உறுப்பினர்களையோ நண்பர்களோட உதவியையோ கேளுங்க. பகுதி 21. எங்க குழந்தையோட குறைபாட்டை கண்டறியறதுல பெற்றோர்களான நாங்கள் தாமதிச்சிட்டோமோ? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆட்டிசம் குறைபாட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. அதை கண்டுபிடிச்சு உடனே சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சா நல்ல பலன் கிடைக்கும். சின்ன வயசுல கண்டுபிடிச்சு பயிற்சி கொடுக்கறது நல்லது. சில சந்தர்ப்பங்கள்ல தாமதமா கண்டுபிடிச்சாலும் சிகிச்சைய உடனே துவக்கிறது மூலமா நல்ல முன்னேற்றத்தை நம்மளால கொடுக்க முடியும். பகுதி 22. குழந்தை வளர்ப்புல பெற்றோர்களாகிய நாங்க செஞ்ச ஏதேனும் தவறால எங்க குழந்தைக்கு ஆட்டிசம் வந்ததா? நாங்க குழந்தைய கையாளுற விதத்துல தான் ஏதாவது தவறு இருக்கா? குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒருவித குற்ற உணர்ச்சி ஏற்படுறது சகஜமான விஷயம்தான். பெற்றோர்களாகிய நீங்களோ இல்லனா உங்களோட வளர்ப்பு முறை மட்டுமே இதுக்கு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. ஆட்டிசம் குழந்தையோட திறன் வளர்ச்சியில ஏற்படுற குறைபாடு. ஆட்டிசம் உலகத்துல எல்லா நாடுகள்லையும் எல்லா சமூக பொருளாதார வர்க்கத்தினரிடையேயும் பார்க்க முடியுது. முன்னாடியே சொன்னது மாதிரி ஆட்டிசம் மரபியல் அடிப்படை கொண்டது மற்றும் மரபணுக்களின் செயல்பாட்டில் தாக்கம் விளைவிக்கக்கூடிய சில மரபியல் சாரா காரணங்களும், அதாவது குழந்தை வளரும் சூழலும் ஒரு பங்கு வகிக்கலாம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா குழந்தை வளர்ப்பு முறையால ஆட்டிசம் ஏற்படுறது இல்லை. பகுதி 23. எதிர்காலத்துல நாங்க பெத்துக்க போற குழந்தைக்கும் ஆட்டிசம் குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டா? குடும்ப உறுப்பினர்கள் யாரும் ஆட்டிசத்தால பாதிக்கப்படலனா பிறக்க போற குழந்தைக்கு 1% ஆட்டிசம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா பிறக்க போற குழந்தைக்கு 5-8% ஆட்டிசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த சதவிகிதம் சராசரியை விட அதிகம்னாலும் இது கொஞ்சம் அதிகம்தான். குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருந்தா கூட பிறக்கிற குழந்தைக்கு 90% மேலாக சராசரி திறன் வளர்ச்சியோட இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. முன்னாடி சொன்னது போல ஒரு சில குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட மரபியல் குறைபாட்டால ஆட்டிசம் ஏற்படலாம். உங்களோட முதல் குழந்தைக்கு இந்த மாதிரி மரபியல் குறைபாட்டுடன் வர ஆட்டிசம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து குழந்தைகளுக்கு வரும் வாய்ப்பு சதவிகிதம் அந்த மரபியல் நோயோட தன்மையை சார்ந்திருக்கும். ஒரு மரபியல் சிறப்பு மருத்துவரை அணுகி இதை பத்தி ஆலோசனையை நீங்க கேட்டுக்கோங்க. பகுதி 24. அடுத்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு ஏற்படுறதை தடுக்க நாங்க என்ன செய்யணும்? வழக்கமான பிரசவத்திற்கு முந்தைய முழு பரிசோதனைகள், ஆரோக்கியமான உணவு, நல்ல வாழ்வியல் நடைமுறை எல்லாத்தையும் கர்ப்ப காலத்துல பின்பற்றணும். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் சில மரபியல் பரிசோதனை செய்ய அறிவுறுத்துவாங்க. பிரசவ காலத்துல ஆட்டிசம் குறைபாட்டை கண்டறிய அதிகமான மருத்துவ பரிசோதனைகள் எதுவும் கிடையாது. வளமான, இனிமையான, திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்கிற சூழலை கர்ப்ப காலத்திலையும் குழந்தையோட ஆரம்ப வயசுலையும் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ஆட்டிசம் வெளிப்பாட்டை தவிர்க்க முடியும். குழந்தையோட வளர்ச்சி பரிமாணத்தை அப்பப்போ மருத்துவர்கிட்ட பரிசோதிச்சுட்டு வந்தா ஆரம்பத்திலேயே ஆட்டிசம் குறைபாட்டை நாம கண்டுபிடிச்சிடலாம். பகுதி 25. குழந்தையோட பராமரிப்புக்கு உதவ அரசின் நலத்திட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஆமா, ஆட்டிசம் போன்ற குறைபாடுகளால பிறக்கிற குழந்தைங்களுக்கு அரசாங்கம்
காப்பீட்டுத் தொகை, மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை வழங்குறாங்க. த நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் திட்டத்தின் கீழே அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள்லிருந்து விண்ணப்பிச்சு இந்த பலன்களை நம்ம வாங்கிக்கலாம். கீழ்வரும் இணையதளத்துல வேண்டிய தகவல்களை நீங்க பெறலாம். www.thenationaltrust.gov.in. பகுதி 26. நாங்க எங்க குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறோம். எங்க காலத்துக்கு அப்புறம் எங்க குழந்தையோட பாதுகாப்பான எதிர்காலத்தை எப்படி உறுதி செய்யறது? ஆட்டிசம் போன்ற குறைபாடுகளால உதவி தேவைப்படுற குழந்தைகளோட எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிடணும். பொதுவா 18 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர் தான் சட்டப்பூர்வமான பாதுகாவலரா இருப்பாங்க. ஆட்டிசம் போன்ற சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு 18 வயசுக்கு அப்புறமும் சட்டப்பூர்வமான பாதுகாவலர்கள் தேவை. அதனால சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாவலரை நியமிச்சு குழந்தைகளோட எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யணும். பெற்றோர்கள் இல்லனா உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கலாம். பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோட பிற்கால நிதி தேவைக்காக மருத்துவர், வழக்கறிஞர் மற்றும் அரசு ஊழியரை உள்ளடக்கிய ஒரு அறக்கட்டளையை நிறுவலாம். சட்டப்பூர்வமான பாதுகாவலரை நியமிக்க மாவட்ட சமூக பாதுகாப்பு அலுவலரை நாம அணுகலாம், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் செக்யூரிட்டி ஆபீஸ். குடும்ப உறுப்பினர்களால பாத்துக்க முடியாத சூழல்ல சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான பிரத்யேக காப்பகங்கள்ல பராமரிக்க ஏற்பாடுகள் செய்யலாம். பெற்றோர்கள் மற்ற பெற்றோர்களோட மற்றும் மருத்துவர்களோட ஆலோசிச்சு தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தீர்க்கமான நல்ல முடிவை எடுக்க முடியும். கீழ்வரும் இணையதளத்துல இது சம்பந்தமான பல தகவல்களை பெறலாம். www.thenationaltrust.gov.in. பெற்றோர்களுக்கு சில பொதுவான அறிவுரைகள். 1. குழந்தையோட திறன் வளர்ச்சியை மருத்துவர் உதவியோட கண்காணிக்கிறது அவசியம். வயசுக்குரிய படிநிலைகளை குழந்தை குறிப்பிட்ட வயசுல அடையுதா அப்படிங்கறத கண்காணிக்கிறது முக்கியம். 2. உங்க குழந்தையோட தனித்துவம் இந்த குறைபாட்டினால குறைஞ்சு போகாது. தொடர்ந்து பெற்றோர் குழந்தை இடையே உள்ள உறவை பலப்படுத்துங்க. 3. வளர்ச்சி பரிமாணங்கள்ல குறைபாடு உள்ள குழந்தைகளை பேணி வளர்க்கறதும் கையாளுறதும் பெற்றோர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அதனால பெற்றோர்கள் அவங்களோட மன அழுத்தத்தை கண்டறிஞ்சு அதிலிருந்து விடுபடணும். 4. குழந்தை பராமரிப்பிலிருந்து அப்பப்போ உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கணும். உதாரணமா ஏதாவது பொழுதுபோக்கு முறை, புதிய மனிதர்களை சந்திக்கிறது, பழைய நண்பர்களை சந்திக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணலாம். 5. தயக்கம் இல்லாம உங்களோட சந்தேகங்களையோ கவலைகளையோ மருத்துவர்களிடமும் சிகிச்சையாளர்களிடமும் பேசி நிவர்த்தி பண்ணிக்கோங்க. 6. உங்க அனுபவங்களை நெருங்கியவர்கள்கிட்ட பரிமாறிக்கொள்ளலாம். அதாவது நண்பர்கள்கிட்டயோ, சக பெற்றோர்கள்கிட்டயோ, குடும்பத்தினர்கிட்டயோ. 7. பெற்றோர்களை ஆதரிச்சு வழிநடத்துற குழுவில் இணைஞ்சுக்கோங்க. ஆட்டிசம் சார்ந்த சிகிச்சை முறைகள்ல புதிய கண்டுபிடிப்புகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு உணர்வு பூர்வமான ஆதரவு இந்த குழு மூலமா உங்களுக்கு கிடைக்கும். 8. உங்க வாழ்க்கை துணையோட அவ்வப்போ தேவையான நேரத்தை செலவிடுங்க. உங்க குழந்தைக்கு வெகு நாட்களுக்கு உதவி அவசியமானது. அதனால குழந்தைய பேணி வளர்க்கறதுல உங்களோட துணைவரோட இணைந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். 9. ஆட்டிசம் சார்ந்த புரிதலை அதிகரிச்சுக்க அறிவியல் பூர்வமான மற்றும் ஆதாரப்பூர்வமான கட்டுரைகளையோ புத்தகங்களையோ படியுங்க. செவி வழியா கேட்கிற ஆதாரமற்ற செய்தியை நம்பாதீங்க. உங்களோட செயல் எந்த விதத்திலையும் குழந்தைக்கு தீங்கிழைக்காத வண்ணம் நீங்க பாத்துக்கோங்க. 10. குழந்தையோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். குழந்தையோட அழுக, கோபம் போன்ற குணங்களை மேலோட்டமா பார்க்காம அதன் காரணத்தை அறிய முயற்சிக்கணும். குழந்தைங்க இந்த மாதிரி செயல்களை வேணும்னு செய்யறது கிடையாது. அவ்வப்போ குழந்தையோட செயல்கள் உங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கலாம். தினசரி குழந்தைகளுக்கு அளிக்கிற பயிற்சியால நீங்க மனசளவுல சோர்ந்தும் போகலாம். இந்த மாதிரி நிலைமைகள்ல நீங்க கண்டிப்பா குழந்தைகிட்ட பொறுமையை கையாளணும். குழந்தைக்கு எக்காரணம் கொண்டும் தீங்கு விளைவிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. 11. கடுமையான பயிற்சிக்கு அப்புறமும் உங்க குழந்தைகிட்ட எந்த முன்னேற்றமும் தெரியலனா பொறுமையா காத்துருங்க. நம்ம எதிர்பார்க்கிற வேகத்தோட குழந்தைக்கு தேவையான வேகத்துல நிச்சயமா முன்னேற்றம் இருக்கும். 12. உங்க குழந்தைக்கு தீர்க்கமான ஆலோசகராக இருங்க. ஆட்டிசம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை துறை சார்ந்த வல்லுநர்களை, ஆராய்ச்சி கட்டுரைகளை, அறிவியல் நாளேடுகளை அப்புறம் மருத்துவ புத்தகங்களை தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டா சக பெற்றோர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. சக பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வலர்களை ஒன்னு கூட்டி ஆட்டிசம் பத்தின சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அரசாங்கத்தோட கொள்கை வகுப்பாளர்களை சந்திச்சு ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு சிறப்பான மற்றும் பயனுள்ள சேவைகளை கேட்டு பெறுங்க. இந்த புத்தகம்
எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாம எங்க துறையோட பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது. இத வேறு வடிவில் பதிப்பதற்கோ இல்ல நகல் எடுத்து பகிர்வதற்கோ அனுமதி இல்லை. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்க விரும்பினா இந்த மின்னஞ்சல்ல தொடர்பு கொள்ளுங்க. devpaed@cmcvellore.ac.in. திரும்பவும் சொல்றேன், devpaed@cmcvellore.ac.in.